காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தொடர்பாக மத்திய அரசு இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் முடிவெடுத்து அறிவிக்க உள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றப்படும் என்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்புக்கு விவசாயிகள், அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்பட பல்வேறு தரப்பிலிருந்து வரவேற்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றப்படுவது தொடர்பான முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதத்தை டெல்லியில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரிடம் அமைச்சர் ஜெயக்குமார் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விஷயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் அவருக்கு தமிழ்நாட்டில் நல்லது நடந்தால் பிடிக்காது என்றும் கடுமையாக விமர்சித்தார். பிரகாஷ் ஜவடேகர் அவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சருக்கு உள்ள கடிதம் வந்து முழுமையாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக வெளிப்படுத்துகிறது என்று அந்த கடிதத்தை வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். முதலமைச்சர் வந்து அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அதன் அடிப்படையில் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி தமிழ்நாடு மக்களுக்கும் அதே மாதிரி காலத்திற்கு விவசாயிகள் வந்து இன்றைக்கு பட்டாசு வெடித்து இன்றைக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தி நிற்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் மகிழ்ச்சியாக நிலையில் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் மட்டும் இன்றைக்கு வந்து அடுத்த கவலையோடு இன்றைக்கு வந்து அவர் வந்து அதிர்ச்சி நிலையில் வந்து இருக்கிறார்கள்.